ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சாஃப்டான ஒரு இட்லி தாங்க. இட்லியில் நிறைய வகை இருக்குது, அதில் ஒரு வகை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஏற்கனவே 5/20 அரிசியை பயன்படுத்தி இட்லி எப்படி செய்கிறது, குண்டரிசியை பயன்படுத்தி இட்லி எப்படி செய்கிறது, காட்டியானம் அரிசியை பயன்படுத்தி இட்லி செய்முறை, மாப்பிள்ளிச்சம்பா அரிசியை பயன்படுத்தி இட்லி செய்முறை, கருப்பு உளுந்து சேர்க்கும் பொழுது, அதாவது தோலோடு இருக்கிற உளுந்து சேர்க்கும் பொழுது இட்லிக்கு எந்த அளவில் மாவு அரைக்கணும் அப்படிங்கிற வீடியோக்களும், இன்னும் சில இட்லி வகைகளும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே இட்லி அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது, விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொன்னால் வீடியோ ரொம்ப லாங்காக போகும். அதனால் இட்லி செய்யும் பொழுது என்னென்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையே ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் எப்போ இட்லி செய்யும் பொழுதும் அது ஒரு சூப்பர் சாஃப்டாக தான் வரும். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இந்த இட்லி செய்கிறதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். அந்த கிண்ணத்தில் 5/20 பச்சரிசி சேர்க்குறேன். பச்சரிசியில் செய்யக்கூடிய இட்லி தான் இது. ஒரு மெஷர்மெண்ட் கப்பு நான் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் கப்பு வேணாலுமே எடுத்துக்கலாம். அதில் தலைத்தட்டி அளந்தால் தலைத்தட்டி தான் உளுந்தோ அளக்கணும். நான் இன்னைக்கு தலைத்தட்டி தான் அளந்திருக்கேன். குவிச்சு அளக்கும் பொழுது உளுந்தோட அளவும் குவிச்சு தான் எடுக்கணும். நான் 5/20 பச்சரிசியை 2 கப் அளவு எடுத்து நல்லா ஒரு 4-5 முறை கழுவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம குடிக்கிறதுக்கு என்ன தண்ணி பயன்படுத்துவோமோ அந்த தண்ணியை சேர்த்து ஊற வைக்க போகிறோம். பச்சரிசி பொதுவாக ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சுன்னா போதும். இதுவே நம்ம புழுங்கல் அரிசியில் செய்கிற இட்லிக்கு 6 மணி நேரம் ஊறணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ நல்ல தண்ணி சேர்த்து அரிசியை ஊற வச்சாச்சு. உளுந்து எவ்வளவு அளவுன்னு பார்த்துக்கலாம். இன்னொரு ஒரு கிண்ணத்தில் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதில் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா தரமானதாக இருக்கட்டும், அப்போ தான் மாவு நல்லா புசு புசுன்னு நமக்கு கிடைக்கும். உளுந்து மாவு நிறைய காணிச்சுனா தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். உளுந்தை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு குடிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை இதில் சேர்த்து ஊற வைக்கணும். உளுந்து 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊறுனா போதும். அப்படி இல்லை நீங்கள் மறந்துடுவீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் தண்ணியில் சேர்த்துட்டு இந்த உளுந்தை தூக்கி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. உளுந்து நிறைய நேரம் ஊறிச்சினாலும் பரவாயில்லை, இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கும் பொழுது அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வடைக்கு உளுந்து ஊற வைக்கிற மாதிரி இருந்தால் தான் குறைவான நேரம் ஊறணும். இது இட்லிக்கு அப்படிங்கிறதுனால கூடுதல் நேரம் ஊறினாலும் தவறில்லை, இட்லி நல்லா தான் வரும். இப்போ உளுந்தையும் ஊற வச்சிட்டோம். நம்ம ஊற வச்சுருந்த அரிசி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி எந்தளவு தெளிவாக இருக்குது. இந்த தண்ணியை சேர்த்து தான் நம்ம அரிசி அரைக்க போகிறோம். எப்பொழுதுமே ஊற வைக்கிற தண்ணியை சேர்த்து நீங்கள் அரிசி அரைச்சிங்கனாலும் உளுந்து அரைச்சிங்கனாலும் அந்த மாவில் செய்கிற இட்லி நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக இருக்கும். பச்சரிசியை சேர்த்து அரைச்சாச்சு. இது போல் ஒரு பதத்தில், அதாவது சின்ன ரவை பதத்தில் அரைச்சிக்கோங்க. கன்சிஸ்டன்சியும் இது போல் இருக்கட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மையவும் அரைக்கக்கூடாது. அதே போல் பெரிய ரவை பதத்தில் ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. அதனால் பதம் ரொம்பவே முக்கியம். பச்சரிசி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே அரைப்பட்டுடும். இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்து வச்சுக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா இட்லி நமக்கு தட்டை தட்டையாக வந்துடும், கல் மாதிரியும் இருக்கும். அதனால் இது போல் ஒரு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் அரைக்கக்கூடாது. அதனால் மாவில் நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவு ரொம்பவே முக்கியம். இப்போது அரிசி மாவு கரெக்டாக அரைச்சிட்டோம். அதற்கு அடுத்தது உளுந்த மாவு அரைக்க போகிறோம். உளுந்த மாவு அரைக்கும் பொழுது தண்ணியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் அரைக்கணும். உளுந்த மாவு அரைக்கிறீங்கன்ற பட்சத்தில் தண்ணியை முதலியே சேர்த்துட்டிங்கன்னா உளுந்து நீர்த்து போயிடும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த உளுந்தை நம்ம அரைச்சி எடுக்கும் பொழுது தான் அது நல்லா புஷ்ஷுனும் மேலெழும்பி வரும். உளுந்த மாவு நல்ல பதத்தில் நம்ம அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இது போல் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துட்டு நீங்கள் அரைச்ச உளுந்த மாவை இதில் போட்டிங்கன்னா மாவு அப்படியே மேலே மிதக்கணும். இது போல் மிதந்துச்சுன்னா மாவு கரெக்டாக அரைச்சிருக்கீங்க. மாவு அப்படியே நீத்து கரைஞ்சி போயிடுச்சுன்னா மாவு தண்ணியாக இருக்குது, நீங்கள் மாவை கரெக்டான பதத்தில் அரைக்கலை அப்படின்னு அர்த்தம்.
எப்பொழுதுமே இட்லிக்கு அரைக்கிற உளுந்த மாவு இது போல மிதக்கணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான உளுந்த மாவு. உளுந்து அரைப்பட குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் தேவைப்படும். உளுந்த மாவு அரைச்சாச்சு, அதை எடுத்து ஏற்கனவே நம்ம அரிசி மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் உளுந்த மாவை சேர்த்துடலாம். உளுந்த மாவு சேர்க்கும் பொழுதும் அரிசி மாவோட உடனே கரைஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம போடும்பொழுது அப்படியே மேலே நிற்குது பார்த்தீங்களா, இது போல் புஸ்ஸுன்னு நிற்கணும். இதுவும் நீங்கள் பதம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெண்டு மாவையும் நல்லா கலக்கணும். கலக்கும் பொழுது நல்லா அடித்து கலந்து விடுங்க. அடியில் அரிசி மாவு வெயிட்டாக தங்கியிருக்கும், உளுந்த மாவு சாஃப்டாக மேலே இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் மேலேயும் கீழேயும் நல்லா நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதே போல் நீங்கள் பாத்திரம் எடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் வரணும் நீங்கள் கரைக்கிற மாவு. அதுபோல் ஒரு தாராளமான பாத்திரத்தில் நீங்கள் மாவு கரைச்சி வச்சாதான் அது புளித்து மேலெழும்பி வரும் பொழுது வெளியெல்லாம் வழியாமல் இருக்கும். அதனால் ஒரு தாராளமான பாத்திரத்தில் மாவு கரைச்சி வைங்க. அதே போல் இட்லி மாவு கரைச்சி வைக்கிறதுக்கு எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் பாத்திரங்கள் பயன்படுத்தாதீங்க. இது போல் எவர் சில்வர் பாத்திரம் இல்லை நீங்கள் வீட்டில் அந்த பித்தளை பாத்திரத்தில் கலாய் பூசி வச்சுருப்பாங்க, அது வெங்கல பாத்திரத்தில் கலாய் பூசி வச்சுருப்பாங்க, அது போல் பாத்திரங்களில் கரைச்சி வைக்கிற மாதிரி இருந்தாலுமே கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ மாவு கரெக்டான பதத்தில் நம்ம கரைச்சிட்டோம். இந்த அளவு மாவு பதமாக இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் மேலும் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, கரெக்டாக ஒரு பக்குவமாக இருக்குது. கையிலையோ கரண்டிலேயோ மாவு எடுத்து விடும் பொழுது இது போல் மடிப்பு மடிப்பாக இருக்கணும். உடனே கரைஞ்சி போயிடுச்சுன்னா இட்லி சாஃப்டாக வராது. மாவை நல்லா அடித்து கரைச்சிட்டு அந்த கிணத்துல இருக்க மாவெல்லாம் ஓரம் இருக்க மாவெல்லாம் நல்லா தொடச்சிடுங்க. நல்லா தொடச்சிட்டு அந்த மாவு இருக்கட்டும். இது வரைக்கும் இந்த மாவில் நம்ம உப்பு சேர்க்கலை, இனிமே தான் சேர்க்க போகிறோம். எக்காரணம் கொண்டும் மாவோட உப்பு சேர்த்து கரைக்காதீங்க, அரைக்கும் பொழுதும் உப்பு சேர்த்துடாதீங்க. உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது நான் எடுத்த அரிசியோட அளவுக்கு ஏற்ற உப்பு நான் சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தபடியும் உங்களோட உப்போட கருப்புத்தன்மைக்கு தகுந்த மாதிரியும் உப்பு சேர்த்துக்கோங்க. பொதுவாக 1 கிலோ அரிசிக்கு நீங்கள் இப்போது 1/2 கிலோ அளவு உளுந்து சேர்க்குறீங்கன்னா ஒரு 3/4 கைப்பிடியிலேருந்து அதை விட கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து விட போகிறோம். அது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர் அலசிட்டு அந்த தண்ணியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தான் இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்க போகிறேன். இப்போ நீங்கள் தண்ணி இதில் சேர்க்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல, உப்பு நல்லாவே கரைஞ்சிரும். ஆனால் அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, தண்ணியாக புளிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி இதை அப்படியே புளிக்க விட்டுடலாம். நல்ல வெயில் காலமாக இருந்ததுன்னா புளிக்கிறது சீக்கிரமாகவே புளிச்சிடும். மழைக்காலம் குளிர்காலமாக இருந்ததுன்னா 8-12 மணி நேரம் வரைக்கும் ஆகும் மாவு புளிக்கிறதுக்கு. நல்ல வெயில் காலம் அப்படிங்கிறதுனால மாவு எனக்கு சீக்கிரமாகவே புளிச்சிச்சு. அதாவது ஒரு 6 மணி நேரத்துக்கு எல்லாமே மாவு இந்தளவு புளிச்சு வந்துருச்சு. புளித்த மாவை கரண்டி வச்சு கலக்க போகிறோம். நீங்கள் கை வச்சு கலக்கிற மாதிரி இருந்தால் கூட கலந்துக்கலாம். மாவு எவ்வளோ நல்லா சாஃப்டாக மேலெழும்பி வந்திருக்கு பாருங்கள். மாவை பார்க்கும்பொழுதே தெரியும் மாவு புளிச்சிருச்சா அப்படிங்கிறது. கரண்டியில் இது போல் நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுதே அது சாஃப்டாக மூவ் ஆகும். அடியில் வெயிட்டான அரிசி மாவு தங்கியிருக்கும். இப்போ மேல் மாவு அடி மாவு ரெண்டுத்தையும் நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். மாவு புளித்த பிறகு எப்பொழுதுமே ஸ்லோவாக தான் நம்ம கலந்து விடணும், ஃபாஸ்ட்டாக அடித்து கலக்கக்கூடாது. மாவை புளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாவை நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் அடித்து கலக்கலாம். ஆனால் மாவு புளித்த பிறகு இது போல் மெதுவாக தான் கலந்து விடணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதே சமயத்தில் மேல் மாவு அடி மாவு ரெண்டுமே நல்லா கலந்து வரணும். இப்போது இந்த மாவில் நீங்கள் இட்லி சுட்டிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அதே போல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மாவை எடுத்து யூஸ் பண்ணும் பொழுது மேல் மாவு அடி மாவு நல்லா கலந்து விட்டு நீங்கள் இட்லி சுட்டிங்கன்னா கடைசி மாவு வரைக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாவில் தோசையும் செஞ்சுக்கலாம். மாவை நம்ம நல்லா கலந்து விடுறோம். கலந்து விட்டுட்டு இந்த மாவில் தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு மீதியை ரெஃப்ரிஜிரேட்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பச்சரிசி இட்லி அப்படிங்கிறதுனால 2 பங்கு அரிசிக்கு 1 பங்கு அளவு உளுந்து சேர்த்திங்கன்னா தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். உளுந்தோட அளவு குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெந்தயம் சேர்க்கலாம். வெந்தயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி எவ்வளவு நேரம் ஊறுதோ அந்த நேரமோ இல்லை அதை விட அதிகமாக ஊறினாலுமே பரவாயில்ல, நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கணும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் உளுந்து அரைக்கும்பொழுது சேர்த்து அரைச்சிக்கோங்க.
அப்படி இல்லை என்னோட கிரைண்டரில் உளுந்தும் இந்த வெந்தயமும் சேர்த்து அரைச்சா நல்லா அரைக்கும் அப்படின்னா சேர்த்து கூட அரைச்சிக்கோங்க. வெந்தயம் சேர்த்து அரைக்கும் பொழுது இட்லியோட கலர் வெளவிலையர்னு வராது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். எண்ணெய் தடவுன இட்லி தட்டில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அளவாக எடுத்து சேர்க்க போகிறோம். நீங்கள் துணி போட்டு இட்லி ஊற்ற போகிறீங்க அப்படின்னாலுமே துணியை நல்லா ஈரத்தில் நனைச்சி புழிஞ்சிட்டு தட்டு மேலே அந்த துணியை வச்சுட்டு நீங்கள் இட்லி அதில் ஊற்றிக்கலாம். அதே போல் துணி இட்லியை எடுக்கும் பொழுது அந்த துணி மேலே தண்ணி தெளிச்சிட்டு இட்லி எடுத்திங்கன்னா தான் இட்லி அப்படியே உடஞ்சி போகாமல் துணியில் ஒட்டிக்காமல் கரெக்டாக வரும். இப்போது இதில் நம்ம இட்லி ஊற்றிக்கிட்டே இருக்கோம். இந்த சமயத்தில் இட்லி பாத்திரத்தில் இட்லி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வரணும். ஆவி வரும் பொழுது தான் நம்ம இட்லி தட்டை அதில் எடுத்து வைக்கணும். இட்லி நல்லா சாஃப்டாக வரதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற்றி தண்ணி ஊற்றி அது ஆவி வரதுக்கு முன்னாடி இட்லி தட்டியும் வச்சுட்டு நம்ம அப்படியே வேக வச்சா அப்போ அந்த இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்காது. இது போல் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யும் பொழுது தான் அந்த சாஃப்டான பர்ஃபெக்டான இட்லி கிடைக்கும். இப்போது பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம எத்தனை இட்லி தட்டு வைக்கிறோமோ அதை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இட்லி கொத்தில் இட்லி ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த இட்லி கொத்தை அதில் எடுத்து வச்சுருங்க. கரெக்டாக 8-10 நிமிஷத்துக்குள்ளே இட்லி நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ இந்த இட்லி வெந்துருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இட்லி வெந்த உடனேயும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி இட்லியை எடுத்துட்டு நம்ம இன்னொரு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இட்லி எடுக்கும் பொழுது இது போல் எண்ணெய் தடவுன இட்லி தட்டில் இட்லியை எடுக்கும் பொழுது ஒரு ஸ்பூனில் தான் பயன்படுத்தி எடுப்பீங்க. அந்த ஸ்பூனில் தண்ணியை நனைச்சிட்டு இட்லி எடுத்திங்கன்னா இட்லி ஓட்டாமல் இது போல் கரெக்டான ஷேப்பில் சூப்பரான இட்லி ரெடி ஆகிடும். இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி சப்போஸ் உங்களுக்கு வறண்டு போய் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இட்லி மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கலந்துட்டு நீங்கள் இட்லி சுட்டிங்கனாலும் இட்லி நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த இட்லிக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான விதவிதமான சட்னி ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சாம்பார் வகைகள், இட்லி பொடி வகைகள், தொக்கு வகைகள், குருமா வகைகள் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமே இந்த இட்லிக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க அந்தந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. Thank you, friends.